மண் எல்லாம் கொண்டாந்து வச்சாங்க. கனவுல போய் சொல்லி நீங்க பள்ளிவாசம் கட்டக்கூடாது, நான் இப்படியேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நான் போய் உத்துரு வாங்கிக்கிட்டு இப்போ கேட்டால் என்கிட்டே வந்து கனவுல சொல்லிட்டாங்க பள்ளிவாசம் கட்டக்கூடாது. தாடி பார்த்தா இவ்வளோ தண்ணிட்டு தொங்கும் அவங்களுக்கு, அங்கே பக்கத்தில் உள்ளவங்க பச்சை போர்வை பற்றிருப்பாங்க. அப்போ வந்து போன வருஷத்தில் மழை பெஞ்சிச்சா, விடாத மழை பெஞ்சிச்சு மூணா வருஷம். அப்போ என் பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு ஒன்று இருக்குது, ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது இந்த இருக்கு வீட்டில். அதுக்கிட்ட வந்து இங்கேருந்து போய் அங்கே போய் தண்ணி கேட்டாங்களாம் சொம்பில். அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் அவங்க மழை பெய்யக்குள்ளே இன்னாத்துக்கு தண்ணி கேட்குறாங்களா பாவம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சொம்பில் நிறையா கொண்டு போய் கொடுத்துருக்கு. நான் டீ வாங்க போயிட்டேன் பிள்ளைய விட்டுக்கிட்டு, இப்போ கடை அங்கே இருக்குது, அங்கே போய் டீ வாங்கிட்டு வரவரலாம். அம்மா யாருன்னு தெரிலம்மா, பச்சை போர்வை போத்திருந்தாங்க, ரோசாப்பு கலரில் இருக்கிறாங்க அவங்க. கலர்னால் அப்படியே பார்த்த கலர் நான் பார்த்ததே இல்லை, இஸ்லாமினவங்க அந்த கலரில் இருந்தும் பார்த்ததில்ல. அந்த தண்ணியை வாங்கி என்கிட்ட குடிச்சிட்டு, தண்ணி தாகமாக இருக்குது தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இந்த பக்கம் போனாங்க, திரும்பி வரவே இல்லாமான்னு நின்றுக்கிட்டு அழுகுறா. நான் அங்கேருந்து வந்த ஒன்றும் பயப்படாத, ஆண்டவர் வந்து தண்ணி வாங்கி குடிச்சிக்கிறாங்க, அது மனசில்ல நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை அந்த சொம்பை வாங்கி பாருங்க, வெறும் சந்தன வாசம், சந்தன வாசனா அப்படி. அந்த சொம்பு மூணு நாள் வரைக்கும் அந்த சொம்பு விளக்காத, இங்கே வந்து சந்தன குடம் வச்சு பூசினது ஃபஸ்ட்டு வருஷ குடம் என்கிட்ட இருக்குது இந்த இவ்வளோ வருஷத்தில். அந்த குடம் என்கிட்ட வச்சுக்கிறேன், வச்சுக்கிறான் சந்தன பூ ஃபஸ்ட்டு வருஷம் பள்ளி வாசம் கட்டி சந்தன பூசி அந்த குடத்தை என்கிட்ட கொடுத்துருப்பேன். நான் என்கிட்ட கொடுக்காத வேறு யாரையும் கொடுக்கக்கூடாது, நான் தான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி நீ முட்டை வச்சுக்க சொல்லுவேன். இந்த பள்ளி வாசம் உருவாக்குனதை ஒன்றுலேருந்து தான், அதனால் நான்